தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வாக்குகள் 32 38 முடிய. பின்னர் இயேசுவுடன் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஓரிடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டுமறை, நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாபு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய், ஒரு மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இதையே அன்பிற்குரிய பாசமிகு ஆயுர்தந்தை அவர்களே, குருக்களே, கன்னியர்களே, இறை மக்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்கள், ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பின் நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சென்ற இந்த கல்வாரி பலியை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம், அவரோடு நடந்தோம். இப்பொழுது இந்த கல்வாரி மலையின் பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கொடுப்பது என்பதை உச்சமாக நாம் சற்று சிந்தித்து உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்ட முயற்சிப்போம். கல்வாரி மலை மேலே கள்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தேன், அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. கல்வாரி மலையிலே நமக்காக உயிர் துறந்த ஆண்டவர் இயேசு சிலுவை, அது சோதனையா அல்லது சாதனையா? இன்றைக்கு நாம் இந்த சிந்தனையை கேள்வி கேட்டு உள்வாங்கிக் கொள்வோம். யாதானின் யாதானின் நீங்கியன் நோதல் அதனின் அதனின் இளன், ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தை துறப்பவன் ஞானி, அந்த ஞானிக்கு வருவதில்லை சாவு. அவன் இன்னும் மக்கள் மனங்களிலே, இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். காரணம், அவன் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு துறந்து விட்டவன், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. மழை பொய்ப்பது பயிருக்கு சோதனை, வெள்ளம் பெருகுவது ஆற்றுக்கு சோதனை, புயல் அடிப்பது கப்பலுக்கு சோதனை, வெயில் சுட்டெரிப்பது மலருக்கு சோதனை, வலை விரிப்பது பறவைக்கு சோதனை, அலை அடிப்பது கடற்கரைக்கு சோதனை. இப்படி உலகில் உள்ள ஒவ்வொன்றும், இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் அது சோதனையாக இருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமோ? இந்த உலகமே சோதனையாக இருக்கின்றது. ஏன், ஏன், ஏன்? இந்த கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு சுமந்த இந்த சிலுவையும்
ஒரு சோதனை தானா அல்லது ஒரு சாதனையா? ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோதனை இல்லாத வாழ்வு இருக்க முடியாதா? முடியாது. இந்த சதை உடல் கொண்டு மானிடம் வாழும் வரை சோதனை இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு எல்லை கிடையாது, முடிவு கிடையாது. எனவே இந்த சோதனை எப்படி வருகிறது என்பதை இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். இயேசுனுடைய இந்த சோதனை அவருடைய வாழ்வின் போதனையின் துவக்கத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றாம், இரண்டாம், மூன்று சோதனைகள் சாத்தான் அவரை சோதிக்க துடிக்கின்றான். இந்த இயேசுனுடைய மூன்று சோதனைகளும் ஒரு சாதாரண மனிதனுடைய அன்றாட இயல்புகளை, அவன் உள்ளத்தில் இருக்கின்ற வக்கிரமங்களை, ஆணவங்களை, அதிகாரங்களை படம் பிடித்து காட்டுகின்றது. ஆசைகளை அது படம் பிடித்து காட்டுகின்றது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று மெய்யுணர்ந்த ஆண் புத்தன், இந்த ஆசைகளிலே மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை என்று வாழ்ந்தவர்கள், அதற்கு அடிபடிந்தவர்கள், அடிமையானவர்கள் இன்றைக்கு அடிச்சுவடு இல்லாமல் மறைந்துவிட்டு இருக்கின்றார்கள். அரசர்கள், பேரரசர்கள், முடிசூடிய மன்னர்கள் இந்த ஆறாத தீராத ஆசைகள்தான் ஒருவனை சோதனை வலையிலே அவனை வீழ்த்துகின்றது. அதைத்தான் துவக்குள்ளிலே பார்க்கின்றோம். அந்த முதல் பெண்ணாக ஏவாளை பாம்பு சாத்தான் சோதிக்கின்றான். நீயும் கடவுளைப் போல மாற முடியும் என்பதை அவளுக்குள் ஆசையை மூட்டி அந்த சோதனை வலைக்குள் அவனை வீழ்த்துகின்றான். அவன் ஆண்டவன் என்றாலும் கூட ஆசைக்கு உட்படுகின்ற பொழுது, ஆசைக்கு அடிபடுகின்ற பொழுது அவன் அழிந்து விடுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இயேசுவுக்கும் அழகை அவருடைய தொடக்கத்திலேயே, போதனையின் பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே இந்த மூன்று வகை ஆசைகளை கொடுத்து அவரை சோதிக்கின்றான். இந்த மூன்று வகை ஆசைகளையும் எப்படி நாம் பார்க்கின்றோம்? முதலாவதாக உடல் ஆசை, இதை பசி என்றும் சொல்லலாம், ஹங்கர் ஃபார் பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆற்றல் ஆசை அல்லது ஆற்றல் பசி, அதிகார ஆசை, அதிகார பசி, ஹங்கிரி ஃபார் பவர்ஸ், ஹங்கிரி ஃபார் பொசிஷன்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அகிலத்தை ஆட்கொடுமனையோ என்று நினைத்தார் போலும் ஆண்டவர் இயேசு. அதனால் தான் சோதனைகளை முறியடித்தார், சாதனைகளை படைத்தார். ஆசை சோதனைக்கு வித்தாகும், சோதனை வேதனைக்கு உரமாகும். ஆனால் ஆசையை வென்றால் சோதனையை வெல்லலாம், சோதனையை வென்றால் சாதனையை படைக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் வள்ளுவன் சொல்லுகின்றான், வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல என்று சொல்லுகின்றான். துன்பமில்லாத நிலை வேண்டுமாயின் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்கப்பட வேண்டும். துறந்த பின் இங்கு பெறக்கூடும் இன்பங்களுக்கு அளவே இல்லை என்று சொல்லுகின்றான். அதைத்தானே அந்த பணக்கார வாலிபன், ஆண்டவரே நான் நிறை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆசையோடு ஆவலோடு வந்து கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒன்றே ஒன்று குறைவாய் உள்ளது, போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வந்து பின் செல் என்று சொன்னார். ஆனால் அவன் கேட்கவில்லையே. காரணம், அவனுக்கு பணத்தின் மீது பற்று, அதை துறக்க அவனால் முடியவில்லை, ஏழைகளுக்கு கொடுக்க அவனால் மனது ஒத்துப்போகவில்லை. எனவே அவன் நிறைவாழ்வு இழந்தவனாகவே வாடிய முகத்தோடு சென்றான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொன்றையும் நாம் இங்கு மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆசைகளை வெல்வது அவ்வளவு சுலபமானதல்ல, எளிதானது அல்ல. நாம் சொல்லிவிடலாம், ஆனால் அது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பாடினானே, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று சூளுரைத்தவன் அடுத்தது சொல்லுகின்றான், பாருங்கள், இன்று ராத்திரிக்கு மட்டும் நானும் மூத்திக்கிறேன் கொஞ்சம் என்று சொல்லுகின்றான். சோதனை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. அன்புக்குரியவர்களே, சூளுரைக்கலாம், சத்தியம் செய்யலாம், ஆனால் அவைகளை வெல்வது என்பது மிக மிக கடினம். எனவேதான் ஆசைகளை வெல்வதற்கு புத்தனுக்கு 40 நாட்கள் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு போதி மரம் தேவைப்பட்டது.
அதேபோல் ஆண்டவர் இயேசுவுக்கும் சோதனை எழுவதற்கு இறை ஆற்றல் ஆவியின் ஆற்றல் 40 நாட்கள் அந்த பாலைவனம் இறை வார்த்தை அவருக்கு தேவைப்பட்டது. நாமும் 40 நாட்கள் தவம் இருந்தோமே, உண்ணா நோன்பிருந்தோமே, ஜபம் செய்தோமே, சோதனைகளை வென்றிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம், கேள்விகளை உள்ளெழுப்புவோம். இயேசுவின் பணி வாழ்வின் தொடக்கத்தில் ஏற்பட்ட இந்த 3 ஆசைகள், 3 சோதனைகள், உடல் ஆசை, ஆற்றல் ஆசை, அதிகார ஆசை, இந்த 3 ஆசைகளும் அவருடைய 3 சோதனைகளுக்கு உரமாக அமைந்தன. இதே 3 சோதனைகள் இயேசு அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே சுமந்த பொழுது ஏற்பட்ட அந்த 3 சோதனைகள், அதோடு நாம் இன்றைக்கு படம் பிடித்து காட்டி ஒற்றுமைப்படுத்தி நம்முடைய வாழ்வில் இந்த சோதனை நாம் எப்படி வெல்ல முடியும் என்பதை ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்டு ஏற்றுக்கொள்வோம். சோதனைகள் அனைத்தும் ஆசிரால் வருவது என்று பார்த்தோம். எனவே சாத்தானும் ஆண்டவருக்கு இந்த ஆசையை ஊட்டுகின்றான். அதுவும் மறைநூலை மேற்கோள் காட்டி அவன் அந்த சோதனையை கொடுக்கின்றான். ஆனால் இயேசுவும் அதே இறை வார்த்தையை கொண்டு அந்த சாத்தானை முறியடிக்கின்றான். இந்த சோதனையுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே உண்ணா நோன்பிருந்து தவித்து கிடக்கின்றார். இறுதியிலே அவர் வெளிவருகின்ற பொழுது உடல் பலவீனம், உடல் சோர்வு, களைப்புற்றிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு மனிதன் பலவீனமாக இருக்கின்றானோ, என்றைக்கு அவன் களைப்புற்று சோர்வாக இருக்கின்றான், அன்றைக்கு தான் சாத்தான் நம்முடைய வாழ்விலே நுழைகின்றான். நம்மை சோதனைக்குள் அவன் நுழைக்க பார்க்கின்றான், ஆசைகளை மூட்டுகின்றான். ஆசை வந்துவிட்டால் பகுதூடிய அந்த பாம்பை போல அவன் மதிமயங்கி மயங்கி விடுகின்றானே, தன்னையே அவன் இழந்து விடுகின்றானே. அதுதான் ஆசையினுடைய சக்தி. அன்புக்குரியவர்களே, எதற்கும் துணை போவான், எதையும் அவன் காற்றிலே பறக்கி விடுவான் இந்த ஆசைக்காக. எனவே இந்த முதல் ஆசை, முதல் சோதனை உடல் தேவை. இந்த முதல் சோதனையை அந்த சாத்தான் அவருக்கு இறை வார்த்தை கொண்டு கொடுக்கின்றான். பாருங்கள், நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். இது அவன் இறை சட்டம் 8:3 இருப்பதை மேற்கோள் காட்டி அவன் சொல்லுகின்றான். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்டம் 8:3 சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் அடிபணிந்து வாழுகின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தையினுடைய வாழ்வின் மந்திரமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த இடர்கள் வந்தாலும் சரி, அதை துச்சமாக கருதி நான் வெல்ல முடியும். ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையை கொண்டு சாத்தானின் முதல் ஆசையை அவர் முறியடிக்கின்றார். இங்கு இயேசுவின் பலவீனத்தை புரிந்து கொண்ட அவன் சாத்தான் சோதிக்கின்றான். ஆனால் இயேசுவுக்கு அந்த சிலுவை மரத்தில் ஏற்பட்ட அதே உடல் ஆசை, உடல் சோதனை தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது. தாகம் தாகம் என்கிறார், தாகம் தாகம் என்கிறார், தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை, தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. தாகமா இருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு அந்த உடலின் பலவீனத்தை உணர்ந்து அங்கே கதறுகின்றார். இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்கின்றார்கள், அதை அவர் சுவைக்க விரும்பவில்லை, முறியடிக்கின்றார். சோதனையை முறியடிக்கின்றார். துவக்கத்திலே காட்டப்படுகின்ற 3 சோதனைகளையும் அவர் இறை வார்த்தை கொண்டு முறியடிக்கின்றார். இந்த சிலுவை மரத்தில் ஏற்படுகின்ற 3 சோதனையையும் ஆண்டவர் பேசாமலே மௌன மொழியால் அதை முறியடிக்கின்றார். அதை அவர் சுவைக்க விரும்பவில்லை,
அதை வெறுத்து உதறிவிடுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடல் ஆசையை தனித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் நமக்கு அழகாக தோன்றும். அதைத்தானே துவக்க நூலிலே அந்த சாத்தான் அந்த ஏவாளுக்கு அழகை காட்டுகின்றான். அவன் சொல்லுகின்றான் அந்த வார்த்தையை பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது, சோதிக்கின்றான். பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நாங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். அதற்கு பாம்பு சொல்லுகின்றது, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்று அந்த பெண்ணிற்கு ஆசையை காட்டுகின்றது. அவளும் பார்க்கின்றாள், அந்த பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். காரணம், அது கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டாள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பவைகள் அன்புக்குரியவர்களே சோதனைக்கு நம்மை அழைக்கின்றது. எனவேதான் அந்த ஏவாள் சோதனைக்கு உட்பட்டால் இந்த மனுக்குலத்திற்கு சாவையும் நோவையும் கொண்டு வந்தாள். ஆனால் ஆண்டவர் இயேசு தாகமாக இருக்கிறது என்று கதறிய அந்த ஆண்டவர் இயேசு அதை குடிக்க விரும்பாமல் வெறுத்து விட்டார். இரண்டாவது ஆசை, ஆற்றல் ஆசை, ஹங்கிரி ஃபார் பவர். எனக்குள் இருக்கின்ற திறமைகள், எனக்குள் இருக்கின்ற ஆற்றல்கள், சக்திகள், என்னால் எல்லாம் செய்ய முடியும், யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை, என்னால் எல்லாம் சாதிக்க முடியும், எனக்கு சக்தி உண்டு, எனக்கு ஆற்றல் உண்டு, எனக்கு திறமைகள் உண்டு. அம்மா நீ எனக்கு அறிவுரை ஏன் சொல்லுகின்றாய், அப்பா நீ எனக்கு ஏன் அறிவுரை சொல்லுகின்றாய், எனக்கு தெரியும், நான் படித்தவன், எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் ஆசை, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை என்னால் எல்லாம் முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணம் தற்பெருமைக்கும் ஆணவம் மமதைக்கும் அழைத்து செல்லும். சில பேர் இந்த ஆற்றலை தேடிச் செல்வார்கள், சில பேர் அந்த ஆற்றலை தங்களிடையே வருவித்துக் கொள்வார்கள். இந்த இரண்டாவது சோதனை, சாத்தான் ஆண்டவருக்கு ஆற்றல் ஆசையை காண்பிக்கின்றான். அங்கே சொல்லுவது பாருங்கள், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். 4:6 சொல்லப்பட்டிருக்கின்றது. சாத்தான் இதை திருப்பாடல் 91:12 மேற்கோள் காட்டி அவன் சொல்லுகின்றான், நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார் என்று திருப்பாடல் 91:12 சொல்லப்பட்டிருப்பதை சாத்தான் மேற்கோள் காட்டி ஆண்டவருக்கு அந்த ஆசையை ஊட்டுகின்றான். ஆற்றல் ஆசையை அவன் காட்டுகின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு சாத்தானின் தந்திரத்தை புரிந்து கொண்டார். ஆகா, நம்மை சோதிக்க வலை போடுகின்றான் என்று ஆண்டவர் அதே இறைவார்த்தை கொண்டு அவனை முறியடிக்கின்றார். இணைச்சட்டம் 6:16 சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இந்த மாசா என்ற இடம் என்பது ஆண்டவரை அந்த இஸ்ரேல் மக்கள் சோதித்த இடம். விடுதலை பயண நூல் 17:1-7 சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் அங்கே பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் மோசேவிடம் முறையிடுகின்றார்கள். மோசே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன், ஆண்டவர் ஏன் சோதிக்கிறீர்கள் என்று அங்கே அவர் கேட்கின்றார். பிறகு ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், எனவே அவர்களுக்கு நான் சொல்வதை போல நீ உன்னுடைய கோலை எடுத்து செல் என்று சொல்லி அந்த பாறையை தட்டி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, இஸ்ராயல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிற இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெருபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது.
அன்புக்குரியவர்களே, சாத்தான் எவ்வளவு ஆழமாக மறைநூலை அவன் தெரிந்து வைத்திருக்கின்றான் பாருங்கள். அந்த மறைநூலை மேற்கோள் காட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த இரண்டாவது ஆற்றல் ஆசையை காட்டி சோதனைக்கு உட்படுத்த அவன் முயல்கின்றான். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த கல்வாரி மலையிலே சிறுவிலே அதே இரண்டாவது சோதனை, அவருக்கு அந்த ஆற்றல் சோதனை வருகின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியிருந்தது சொல்லி இந்த பாலைவனத்தின் சோதனையை அவர் முறியடிக்கின்றார். ஆனால் இயேசுவின் சிலுவையிலே அவரை உடலை பார்த்த அந்த மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? தங்கள் தலைகளை அசைத்து கோவிலை இழுத்துவிட்டு மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். மத்தேயு 27:39-40 சொல்லுகின்றது. நீ இறைமகன் என்றால் இறங்கி வா, நாங்கள் நம்புவோம், உன்னுடைய ஆற்றல் எங்கே? ஆற்றலுக்கு ஏற்பட்ட சோதனை. நாம இருந்தால் என்ன செய்வோம்? உடனடியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று துடிப்போம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. இயேசு இதற்கு மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. மௌனமே அங்கே மொழியாகின்றது. மௌன மொழிக்கு எவ்வளவு அழுத்தம் ஆழம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எனவே இந்த இரண்டாவது ஆற்றல் ஆசையை முறியடிக்கின்றார். இறுதியாக இந்த மூன்றாவது ஆசை அதிகார ஆசை, ஹங்கிரி ஃபார் பொசிஷன். பதவி அடைய வேண்டும், பட்டம் பெற வேண்டும், எல்லோரையும் என்னுடைய கீழ் கொண்டு வர வேண்டும், எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற ஆசை. இது எந்த மனிதனை விட்டு வைக்கவில்லை. நேற்று இன்று நாளை இது தொடர்கின்ற ஒரு கதை, தொடர்கதையாக இருக்கும். எல்லோரும் எனக்கு அடியில் இருக்க வேண்டும், எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு சேவை செய்ய வேண்டும், எனக்கு பணிவிடை புரிய வேண்டும், நான் உயர்ந்தவன், நான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு நிறைய தலைவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அதிகார போதையாக மாறி தலைக்கு ஏறும்போது அடுத்தவனை அழிக்கவும் செய்கின்றான், அடுத்தவருடைய மானத்தை இழிவுபடுத்தவும் நினைக்கின்றான். அன்புக்குரியவர்களை, உதாரணமாக பார்க்கின்ற பொழுது அந்த ஏரோது மன்னன், என்னை விட ஒரு அரசனா, என்னை விட ஒரு மன்னனா என்று சொல்லி அந்த பச்சிளம் குழந்தை 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொடூரமாக கொன்று குவித்தானே. அதிகார ஆசை யாரை விட்டது? யாரையும் விடாது. எல்லோரையும் கொல்ல துடிக்கும், எல்லோரையும் மானத்தை அது அழிக்க செய்யும். இந்த அதிகார ஆசை தலைக்கேறி போதைக்கு ஏறிவிட்டால் அவன் கிறுக்கு பிடித்தவனாக மாறுகின்றான். எனவேதான் அந்த திருமுழுக்கு யோவானை அவன் தலைவிட்டுண்ட செய்தான். காரணம், குடி போதையிலே மயங்கி அவன் தான் என்ன சொல்லுகின்றன என்பதை உணராமலே அந்த சிறு வயது பெண்ணுக்கு அவன் ஆணையிட்டு உறுதி கொடுக்கின்றான். உனக்கு என்ன வேண்டாலும் கேள், நான் தருகிறேன். அவள் கேட்டால் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொடு என்று சொல்லி அவனால் மறுக்க முடிந்ததான் அதிகாரம். அதிகாரம் அவனை ஆட்டி படைத்தது. தலைக்கேறி அவன் கிறுக்கு பிடித்தனாக மாறி அந்த இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவானுடைய கழுத்தை அறுத்து கொண்டு வந்து கொடுத்தானே அந்த ஏரோது. இப்படி எத்தனை மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகார போதனைக்கு அவர்கள் அடிமையாகி மக்களை இழிவுபடுத்தி கொன்று கொண்டிருக்கின்றார்களே. இன்றைக்கு நாட்டின் நிலவரம் அதுதானே, இன்றைய சமூகத்தின் நிலவரம் அதுதானே. எத்தனை மக்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை மக்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அதிகாரம், அதிகாரம், அதிகாரம் தலைக்கு ஏறிவிட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கும் இந்த அதிகார ஆசையை காண்பிக்கின்றான் சாத்தான். என்ன சொல்லுகின்றான்? நீ நெடுஞ்சாடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், சாத்தான் இந்த சூழ்ச்சி விளையாட்டை புரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகின்றார், அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் சொல்லப்பட்டிருக்கின்றதே என்று இணைச்சட்டம் 6:13 இருப்பதை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். என்ன சொல்லுகின்றது அங்கே? உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு என்று சொல்லப்பட்டிருப்பதை இயேசு மேற்கோள் காட்டி, போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லி உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் எழுதியுள்ளது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவன் ஆண்டவரை மட்டும் வணங்கி அவருக்கு மட்டுமே பணிவிடை புரிகின்றானோ அவன் எல்லா வகையான சோதனை வென்றெடுக்கின்ற வீரனாக இருக்க முடியும். மாறாக எல்லா புகழும் எனக்கு, எல்லா மக்களும் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அதிகாரத்தோடு செயல்படுகின்றவர்கள் இந்த உலகிலே அடிச்சோடு இல்லாமலே மறைந்து போவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் இயேசுவும் அதிகாரம் செலுத்த வரவில்லை, அன்பு செய்ய வந்தார்.
ஆட்டி படைக்க வரவில்லை, அடிமையாக்க தன்னையே மாற்றிக்கொண்டார். எனவேதான் அவர் சொன்னார் மத்தேயு 20:28, மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தாம் உயிரை கொடுக்கவே வந்தார். உண்மையான தலைவன் தொண்டனுடைய கால்களை அவன் கழுவ வேண்டும். நேற்று அதைதானே நாம் கொண்டாடினோம். இயேசு தன்னுடைய பன்னிரு சீடனுடைய பாதங்களை கழுவினார், துடைத்தார், முத்தமிட்டார். நான் உங்களுடைய போதகனும் ஆசிரியரும் என்று நீங்கள் கருதினால் நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு அந்த அன்பு கட்டளை கொடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரியை மறந்துவிட்டோமா? ஆண்டவர் நம்மை அன்பு செய்ய வந்தவர், ஆட்டி படைக்க அல்ல, அதிகாரம் செலுத்தவல்ல, நம்மை அரவணைக்க வந்தவர், நமக்காக அடிமையின் வடிவை மேற்றவர் ஆண்டவர் இயேசு. எனவே தொண்டு புரிவதற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் பணி முடிவின் வாழ்விலே அந்த சிறுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த அதிகார சோதனையை பாருங்கள். அங்கு இருந்த தலைமை குருக்களும் அறிஞர்களும், இவன் இஸ்ராயலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம், கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே. மத்தேயு 27:42-43 அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள். அதிகார ஆசையை அவர்களுக்கு மூட்டுகின்றார்கள். இயேசு இதை எப்படி வென்றார்? தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் என்னுடைய அதிகாரத்தை சோதிக்கின்றார்கள். பிலாத்து கேட்டான், நீ அரசனா? அது நீ சொல்லு வார்த்தை. என்னுடைய ஆட்சி இந்த உலகத்தின் ஆட்சியை போன்றது அல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய தந்தை வீரர்களை அனுப்பி என்னை காப்பார், என்னை காத்திருப்பார், எனக்காக போராடி இருப்பார். ஆனால் என்னுடைய உலகம், என்னுடைய ஆட்சி இந்த உலகை சார்ந்த ஆட்சி அல்ல, அது விண்ணக ஆட்சி, இறை ஆட்சி, அன்பும் அமைதியும் நீதியும் நேர்மையும் சமத்துவம் சகோதரமும் கொண்டு அந்த ஆட்சி. உன்னை போல அதிகாரம் படைத்த ஆட்சி அல்ல, ஆட்டி படைக்கின்ற ஆட்சி அல்ல, எல்லோரையும் அழிக்கின்ற ஆட்சி அல்ல என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இறுதியாக சொல்லுகின்றார், தந்தையே, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று உரக்க கோரி தன் ஆவியை துறந்தார். அதிகாரத்தில் அடித்து சாவு மணி. நான் அதிகாரம் செய்ய வரவில்லை, உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வந்தேன். தந்தையே, இதோ என் உயிரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். அப்பா தந்தா என்கிறார், அப்பா தந்தா என்கிறார், தண்ணி கொடு யாரோ இல்லை, ஐயோ பாவம் தேவமை, ஐயோ பாவம் தேவமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்று ஆசைகளை சாத்தான் இயேசுவுக்கு கொடுத்து சோதிக்க நினைத்தான். ஆண்டவர் மறைநுளை மேற்கோள் காட்டி அதை முறியடித்தார். அதே சிலுவை மரணத்திலே தாகமா இருக்குது என்று சொன்ன இயேசு கசப்பான காடியை குடிக்க மறுத்துவிட்டார். நீ இறைமகன் என்றால் சிலுவிலிருந்து இறங்கி வா, உன்னுடைய ஆற்றல் எங்கே காட்டு, நாங்கள் நம்புவோம் என்று சொன்னதற்கு ஆண்டவர் மௌனமாக இருந்தார். உங்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் எத்தனை முறை வாழ்நாளில் சொன்னேன், உங்களில் பெரியவன் சிறியவனாக இருக்கட்டும், உங்களில் தொண்டன் உங்களுடைய தலைவன் தொண்டனாக இருக்கட்டும் என்று சொன்னேனே, நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுதாவது நீங்கள் கேட்கப் போகின்றனர் என்று சொல்லி மௌனமாக இருக்கின்றார். மௌன மொழியை அவர்களுக்கு சாட்டையடியாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக அந்த அதிகார ஆசை, நீ அரசன்தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அந்த தீய கல்வன் சொன்னானே. இந்த மூப்பர்களும் தலைமை குருக்களும் சொன்னார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படுகின்ற ஆசைகள், சோதனைகள், ஆசைகளுக்கு நாம் அடிபணிந்து விட்டால், சோதனைக்குள் நாம் விழுந்து விடுவோம், சோதனை வலைக்குள் விழுந்து விட்டால் எழுந்திருக்க முடியாது. அப்படி எழ வேண்டுமென்றால்
ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக கொள்வோம். அந்த இறை வார்த்தையை கொண்டு நம்முடைய ஆசையை நாம் வென்றெடுப்போம். இறுதியாக நமக்கு கிடைப்பது அது சாதனை. எனவே சிலுவை என்பது சோதனையா சாதனையா? சோதனை அல்ல, அது சாதனை. நம் வாழ்வுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சாதனை, மீட்பு, எல்லோருக்கும் மீட்பு. இனி சாவு என்பதில்லை, சாவுக்கு சவுக்கு மணி அடிக்கப்பட்டு விட்டது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கின்ற மூன்று இறை வார்த்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய சோதனை நாம் முறியடிப்போம். மழை பொய்ப்பது பயிருக்கு சோதனை, வெள்ளம் பெருகுவது ஆற்றுக்கு சோதனை, புயல் அடிப்பது கப்பலுக்கு சோதனை, வெயில் சுட்டெரிப்பது மலருக்கு சோதனை, வலை விரிப்பது பறவைக்கு சோதனை, அலை அடிப்பது கடற்கரைக்கு சோதனை. இயேசு சிலுவையில் உயிர் நீத்தது நமக்கு சோதனை அல்ல, அது சாதனை. எனவே இந்த சாதனையை நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த உன்னதமான பாடத்தை நமதாக்கிக் கொள்வோம். இந்த சிலுவையை நாம் உற்று நோக்குவோம். சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, பாவியை மன்னிக்கும் சிலுவையிது, புது ஆவியை தந்திடும் சிலுவையிது, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, இது மன துயரத்தை நீக்கிடும் சிலுவையிது. சிலுவையிது 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 சிலுவையிது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் சிலுவை சோதனை அல்ல சாதனை. நாம் அனைவருக்கும் அது மீட்பின் சாதனை. ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பாடலை நினைத்து பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக கழுவாய் தேடி அந்த சிலுவையின் பாடங்களை உள்வாங்கி சிலுவையின் பயணிகளாக நாமும் பின்தொடர்வோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.